பிரஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் பிரஜன். முதல்ல எல்லாருக்கும் வந்து தலை வணங்குறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷமாக நான் நடித்த படங்களில் இவ்வளோ பெரிய ப்ரெஸ் கொடுத்தது நான் பார்த்ததே கிடையாது. அதில் வந்து ராயல் பாபு சாருக்கும் ஆதிரன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா படம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆதிரன் சார் டைரெக்ஷனில் நிலவாளன் மீடா ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட்டான படம். ஏன்னா எனக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட லவ் ஸ்டோரி கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருடங்கள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் கஷ்டப்பட்டு இயக்குனர் உழைச்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து ப்ரொடியூசர் ராயல் பாபு சார் இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் கிரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு அதுக்கான நேரங்காலங்கள் அதுக்கு அமையணும், நடிகர்கள் ஒத்துழைக்கணும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர கூட்டமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு த்ரில்லர் ஜேர்னராக போயிட்டுருக்கு அந்த டைமில் வந்து ஒரு காதல் படம் கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஜேர்னராக த்ரில்லர் போயிட்டுருக்கோ அந்த இடத்துல லவ் எப்படி கொண்டு சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆதிரன் சார் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப முழுமையாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. படத்தை நல்லா தூக்கம் வரும் நிச்சயமாக. படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா முதல் பெரிய பில்லர் பார்த்தீங்கன்னா இளையராஜ் சார் தான். இளையராஜ் சார் மியூசிக்கில் எல்லா ஹீரோக்கும் ஒரு தவம் இருந்திருக்கும், கனவு இருந்திருக்கும் நடிப்பாங்க. அதில் எனக்கு பூர்த்தியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயமா, எங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்ச ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மணிஷ் யாதவ் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. சினாமிக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோனா ரோஹித், யுவலக்ஷ்மி, ரெடின் கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார், தேரப்பன் சார், ஆரி உதயகுமார் சார், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆஷிஷ் வந்து எடிட்டர், தினேஷ் வாழ் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க, ராஜா பட்டாச்சாரியஜி வந்து கேமராமேன். ஸோ பெரிய ஒரு செட்டப்பாக வரும். அது இல்லாமல் வழக்கம் போல் 3 படங்கள் தாண்டி, 2 படங்கள் தாண்டி, 7 படங்கள் தாண்டி, 9 படங்கள் போட்டிடுறது பிப்ரவரி 23rd. ஸோ அதில் எங்கள் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக லவ் ஜானராக இருக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லோரும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரும் பார்க்குறதுல. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் கண்டிப்பாக வந்து 2-3 படம் பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு நிச்சயம் பப்ளிசிட்டி தேவை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன ஜெனுவினாக பார்த்துங்க, சப்போர்ட் பண்ணி நிச்சயமாக எழுதுங்க. எல்லா படங்களும் தவறுதல் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக அட்வான்டேஜாக பல விஷயத்தை நீங்கள் எழுதி சேர்த்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது தான் அது ஒரு பலமாக அமையும். ஸோ 23rd படம் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை பாசிட்டிவாக எழுதுங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. பாய்ப்பாளர் நன்றி. அன்பேஸ்வரன் தேங்க்யூ. கேமராமேன் டிஓபி ராஜா பட்டாச்சாரி சார் எனக்கு என்னோட கனவுகளுக்கு வீல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என்னோட டெக்னீஷியன் டீம், டோட்டல் டீம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜம்பார் என்டர்டைன்மெண்ட் சார் தர்மராஜ் சார் படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறீங்க. பிரசன் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நினைவெல்லாம் நீடா. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மேஜிக்கல் அண்ட் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. இங்கே எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காதல் கதைன்னா வந்து எவ்வளோ அழகாக எடுக்கணும்னு ஆத்ரா, இந்த டேரக்டர் ஆத்ரா சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் வந்து ராஜா பட்டாச்சாரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, என்னோடய சாங் வந்து ராஜா சார் எழுதி அது வந்து யுவன் சங்கர் ராஜா பாடி அந்த சாங் வந்து எனக்கு டேரக்டர் ஆத்ரா சார் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரியலி ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிளாட் டு ஹேவ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடி எங்களை இன்டர்வியூ கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மூவிக்கு வந்து ராஜா சார் அவர்களோட இசையில் நான் நடிச்சிருக்கேன்னு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆல் ஆஃப் யூ த ஆடியன்ஸ் ஹவ் பீன் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் வேல்யூபிள் சியர்லீடர்ஸ் டு ஏ மூவி. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். நீட் யூ ஆல் சப்போர்ட். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் ரோஹித். வந்திருக்க பிரஸ் மீடியாக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நினைவெல்லாம் நீடா படத்தில் வந்து ஸ்கூல் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் டேரக்டர் ஆதிராஜன் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ராயல் பாபு சாருக்கும் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு என்னோடய கெரியர், ஆக்டிங் கெரியர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணி, அப்படியே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி பெருசாக எந்த ரெக்கக்னிஷனும் கிடைக்கல எனக்கு. அப்புறமா ஒரு நார்மல் ஆடிஷன் மூலிமா தான் இந்த ரோல் எனக்கு கிடச்சிது. எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நானும் சின்ன சின்னதாக பண்ணி பண்ணி எப்படியாவது ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஆடிஷன் போனேன். ஆடிஷனில் போய் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து
இப்போதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சினிமாவில் ஜெயிக்கிறது. யாராவது நம்மளை ஒரு டைரக்டர் பார்த்துருவாங்களா, ஒரு ரோல் கொடுத்துருவாங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கு. அந்த இதில் வந்து டைரக்டர் என்னை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ரோல் கொடுத்தது வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அன்னைக்கு ஆடிஷன் நான் செலக்ட் ஆகலைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல. ஒரு ப்ரெஸ் முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்திருப்பேன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ டேரக்டர் தான் எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குப்பா, உங்கள் போஸ்ட் நல்லாயிருக்கு, உங்கள் சாங் நல்லாயிருக்குன்னு. அது எல்லாமே டேரக்டருக்கு தான் போய் சேரும். ஏன்னா யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்களா நம்மளை அப்படின்றதான் ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம படம் பண்ணுற போது தெரியும். ஸோ இப்போ அது எனக்கு கிடச்சது ரொம்ப தேங்க்ஸ் ஆதிராஜன் சார். அப்புறம் டெக்னீஷியனுக்கு தேங்க் பண்ணணும், ராஜா பட்டாச்சார்ஜி சார் தேங்க் பண்ணணும். இந்த படத்தில் எனக்கு ரெண்டு சாங் இருக்குது, இளையராஜா சாரோட மியூசிக்கில், அப்புறம் கார்த்திகோட இதில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான், ஏன்னா வந்து ஒரு ஹீரோவாக ஒரு இது பண்ணி கேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்ப்பீங்க, தியேட்டரில் பார்ப்பீங்க, 23 பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேம் தண்டபாணி. முதல்ல டேங்க் பண்ணணும்னா டைரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்கு தான் டேங்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஃப்ரெண்டாக வருவேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 23rd எட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட படம் சேர்த்து நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம படத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் டீமோட இசைஞானி இளையராஜா சார் இணைந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதில் பட்டியல யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஃப்ரேமே நாங்கள் ரசித்து எடுத்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமே இசைராயணி இளையராஜா சார் அவங்க ரொம்ப ரசித்து எங்களோட அதிகமாக நேசித்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஃபீலை கொண்டு வர முடியுது. ஆக்ஷன் படம் எடுத்துடலாம், காமெடி படம் ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் லவ் ஸ்டோரியை ஒரு எமோஷ்னல் ட்ராமா க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், எங்கள் நடிகர்கள் எவ்வளோ தான் நடிச்சிருந்தாலும், அதுக்கு வந்து ஒரு எமோஷ்னலி மியூசிக் இருக்கும்போது தான் உங்களால் கண்கலங்க வைக்க முடியும். நீங்கள் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள்லாம் அது ரொம்ப எமோஷனாக பாராட்டினீங்க, தலைவனையும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் உழைப்பு மட்டும் இல்லை, இசைஞானி சாரோட உழைப்பு, உங்கள் டீம் பிரஜன், மனிஷா யாதவ், சரி எங்கள் டீம் பிரஜன், மனிஷா யாதவ், புதுநாயகி ஸ்நாமிகா, யுவலட்சுமி, ரோஹித், தண்டபாணி, அப்புறம் முத்துராமன் சார், தேனப்பன் சார், ஆரியோதயகுமார் சார், கிங்ஸ்லி சார், இந்த மாதிரி ஏகப்பட்டவே எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக அந்த படத்தை கொடுத்துருக்கோம். நினைவில் நீடா எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆடியோ ரிலீஸ் நடந்தன்னே கே ராஜன் சார் சொன்னாங்க, இது அழகல் ஓய்வில் ஞாபகப்படுத்தினாங்க. கே ராஜன் சார் சொல்லும்போது பன்னீர் புஷ்பம் ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ இந்த லவ் வந்து எல்லாருக்கும் இருக்குது, லவ் எல்லோரும் மூடி மறைச்சி வச்சுருக்கு, லவ் பரணியில் மூட்டை கட்டி போட்டு வச்சுக்க ஒரு லவ் அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்ருக்கோம், கிளறி விட்ருக்கோன்னு சொல்லணும். ஸோ நிச்சயமாக எல்லோரும் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பெரிய நடிகர்கள் இருந்தாலும் புது டீம் நிறைய இருக்காங்க, வளர்ந்தோர் இருக்காங்க. பிரஜன் 20 போராடிட்டு இருக்காரு, பெரிய கிட்டுக்காக காத்திருக்காரு. நான் என்ன 4th படம், நான் 15 சினிமாவில் பெரிய கிட்டுக்காக காத்துட்ருக்கேன். புது நிலையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கி தந்து ரசிகர்கள் வேண்டிக்கிறோம். நிச்சயமாக நம்பி வச்சிருவாங்க, இந்த படம் உங்களை ஏமாத்தான்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, நீங்கள் பேசுகிறீங்க.